அனைவருக்கும் அன்பான வணக்கம். பத்தாம் புதிய பாடப்பகுதி இரண்டாவது பாடம் எண்களும் தொடர் வரிசையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சி 2.5 12வது கணக்கான விடை விளக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறோம். கேள்வி படிச்சிடலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை எளிமையாக எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கூட்டுத்தொடர் வரிசை, 6வது உறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, 8வது உறுப்பின் விகிதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6வது உறுப்பு என்ன எழுதலாம், T6 8வது உறுப்பு T8 = 7:9 அப்படின்ட்டு 7:9 எழுதிட்டு, 6வது உறுப்பு கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் நம்ம என்ன எழுதுவோம், 6லேருந்து 1 கழித்து 5D, அதாவது A+5D எழுதுவோம். 8வது உறுப்புனா 1 கழிச்சிருவோம், A+7D அப்படின்ட்டு எழுதுவோம். சரி, ஞாபகப்படுத்திக்கோங்க, 7:9 விகிதமாக இருந்தால் நம்ம பின்னமாக எழுதலாம் அப்படின்ற கண்டிஷன் படி, A+5D / A+7D = 7:9 எழுதிக்கலாம். இதுவும் நம்ம பின்னத்திலேயே மாற்றி எழுதிக்கலாம். இப்போது குறுக்கு பெருக்கிக்கலாம், இந்த பக்கம் சமக்குறிக்கு இந்த பக்கம் பெருக்கிக்கலாம், வகுத்தல் இருக்கிற 9 பெருக்கலாம் மாறும், 9 A+5D = 7 இது வகுத்தல் இருக்கிற மதிப்பு, அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும், A+7D. 9வது பெடல் பெருக்கிங்க, 9A + 9=45D = 7A + 7 = 49D. இது எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம். 9A - 7A - 49D = 0. இப்போது ஏ டேர்மில் எவ்வளோ இருக்குது, 9A, இங்கே -7A, குறி வெவ்வேறையாக இருக்கிறது, கழித்தா 9லேருந்து 7A கழித்தா 2A. அதுக்கடுத்தது 45D - 49D, எது பெரிய குறி வெவ்வேறையாக இருக்குது, ஆனால் பெரிய எண் மைனஸில் இருக்கனால நமக்கு மைனஸ் ஆன்சர் வரும். 49லேருந்து 45 கழிச்சிட்டா 4D = 0. இப்போது 2A மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, -4D இந்த பக்கம் கொண்டு வந்தால் +4D. எதுக்காக, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ வந்து டி மதிப்போட மாற்றி நம்ம எழுதி அதை கண்டுபிடிக்க போகிறோம். இதிலிருந்து நம்ம 2A மட்டும் ரெண்டால் வகுத்துக்கோங்க. அப்போ ரெண்டால் வகுத்துட்டா A = 4D இருக்கிறத ரெண்டால் வகுத்தா 2D அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. இந்த கண்டிஷனை தான் நம்ம அடுத்ததில் பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 9வது உறுப்பு விகிதம் 13வது உறுப்பு. இப்போ என்ன பண்ணலாம், 9வது உறுப்பை நம்ம என்னென்ன எழுதலாம், என்னென்ன எழுதலாம், T9 = 13வது உறுப்பை T13. இது நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் டிஎல் எழுதணும்னா, 9வது உறுப்பு என்னென்னு எழுதலாம், A+8T அப்படின்னு எழுதலாம். T13வது உறுப்பு A+12D அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போது நமக்கு ஏ மதிப்பு என்னென்னு தெரியும், 2D தெரியும், அதை பயன்படுத்தணும்னா ஏக்கு பதிலாக 2D + 8D = 2D + 12D. இப்போ எல்லாமே டி மதிப்பாக மாறிடுச்சு, கூட்டிக்கலாம், 2D 8D கூட்டினா 10D 2 + 12D மொத்தம் 14D. இப்போ இதில் நம்ம எத்தனையால் சுருக்கலாம், 2D சுருக்கலாம், 2D வகுத்துட்டோம்னா மீதி நமக்கு கிடைக்கிறது 2 10D கேன்சல் ஆகிடும், 7 2 14D கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போது நமக்கு கிடைக்கிறது T9 = T13, இது வந்து 5:7 அப்படின்ட்டு கிடைக்குது. ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம், 9வது உறுப்பு விகிதம் 13வது உறுப்பு, இதனோட மதிப்பு என்னென்னு கிடைக்குது, 5:7 அப்படின்ட்டு இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஏ மதிப்பை டியின் மடங்காக மாற்றிட்டு ஏக்கு பதிலாக நாம் சப்ஸ்டியூட் பண்ணி எளிமையாக விகிதத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக்குறோம். இந்த கணக்கை திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள், எக்ஸாமில் போன உடனே இது ஞாபகத்துக்கு வராது, நம்ம எழுதி திரும்ப திரும்ப எழுதி பார்த்துருந்தா தான் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, கணக்கு எளிமையாக கற்றுக்கங்க. அனைவருக்கும் நன்றி. கணிதம் கற்றல் கற்பித்தல் இனிமே யூ வின் ஷியூர்.